மறுபடி எப்படி காரோசரா என் அன்பு குழந்தையை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள் அப்பா என்று என்னை சரணாகதி அடைந்து விட்டாய். கை விட்டு விடாதீர்கள், நிர்கதியாக என்னை விட்டு விடாதீர்கள். தனியாக போராடி கொண்டிருக்கிறேன், என் துணையாக எப்பொழுதும் என்னுடனே இருங்கள் என்று நாள்தோறும் மன்றாடி கொண்டிருக்கின்றாய். கண்மணியே, நான் என்றும் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடுவதில்லை. ஒரு சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் இவ்வாறு கலங்கி நிற்கவே மாட்டாய். கைவிட்டு விடாதீர்கள் அப்பா என்று இறந்து கொண்டு இருக்க மாட்டாய். கேட்கிறாயா? ஒரு அப்பா தன் மகளை கூட்டிக் கொண்டு காட்டு வழியில் செல்கிறார். தன் மகளின் கைகளை இறுக பற்றி கொண்டு நடந்து செல்கிறார். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக காலநிலை மாறுகிறது. திடீரென்று காற்று புயலாய் சூறாவளியாய் வீசுகிறது. மழையும் பொழியே ஆரம்பித்தது. அதை கடந்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து அந்த தகப்பன மகளும் காப்பாற்றப்பட முடியும். அந்த அப்பாவும் தன் மகளின் கையை பிடித்து செல்லும் பொழுது நடுவில் ஒரு மிகப்பெரிய ஆறு இருந்தது. அந்த ஆற்றை கடந்தால்தான் இவர்கள் இந்த காட்டையும் கடந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் அந்த ஆற்றின் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றை கடப்பதற்கு பெரும் பலகையால் ஆன கயிற்று பாலம் தான் அங்கிருந்தது. அந்த பாலமுமே கூட நிறைய சேதமாகி இருந்தது. அதை பார்த்தவுடன் அந்த அப்பா தன் மகனின் கையை விடுவித்து அவர் மட்டும் அந்த ஆற்று பாலத்தை கடக்கிறார். நான் முதலில் அந்த பக்கம் போகிறேன், அதன் பிறகு நீ என் பின்னே வா என்று சொல்லி அந்த பாலத்தை கடந்து சென்று விட்டார். எதிர்முனையை கடந்தவுடன் கைகளை மட்டும் அசைக்கிறார். ஆனால் அந்த மகளால் இந்த பக்கத்திலிருந்து தன் அப்பாவை பார்க்க கூட முடியவில்லை. அந்த அளவிற்கு காற்றும் அலையும் இருந்தது. அவளுக்கும் மிகுந்த பயம் ஏற்பட்டுவிட்டது. அப்பாவும் நம்மை விட்டு சென்று விட்டார். இந்த பாலத்தை தாண்டினால் மட்டும்தான் நம் உயிர் பிழைக்க முடியும். அவள் பயந்து கொண்டே அந்த பாலத்தில் காலடியில் எடுத்து வைக்கிறாள். அந்த பாலத்தின் கயிற்றை இறுக பற்றி கொண்டு அவள் நடந்து செல்லும் பொழுது பலமான சூறாவளி காற்றடித்தது. அப்பொழுது பாலத்தில் இருக்கும் பலகை உடைந்து கீழே விழுந்தது. அப்பொழுது அந்த மகள் மிகவும் பயந்து கயிறை இறுக பற்றி கொண்டு அப்பா என்று கத்தினாள். ஆனால் அந்த அப்பாவிடமிருந்து எந்த சத்தமும் இல்லை, எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அங்கேயே அவள் அழ ஆரம்பித்தாள். அப்பா, என்னை தனியாக விட்டு சென்று விட்டீர்களே, என்னை நிர்கதியாக விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் பிழைத்து சென்று விட்டீர்கள் என்று அழுகிறாள். அப்பொழுதும் வேறு வழி இல்லை, அந்த பாலத்தை அவள் கடந்துதான் ஆக வேண்டும். கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் ஒவ்வொரு அடியாக எடுத்து நடந்து செல்கிறாள். மறுபடியும் ஒரு புயல் காற்றும் மழையும் அடித்தது. அந்த பாலம் மிகவும் ஆட்டம் கண்டது. பாலத்தின் கயிறுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. இப்பொழுது அந்த மகளுக்கு தனது பிரச்சனையை விட அப்பா தன்னை விட்டு சென்று விட்டாரே என்ற கோபம்தான் அதிகமாகியது. அவள் தன் தந்தையை திட்டவே ஆரம்பிக்கிறாள். உங்களைத்தானே நான் நம்பியிருந்தேன், என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டீர்களே, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் என்று திட்டிக் கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த பாலத்தின் மறுமுனையை அடைகிறாள். அங்கே அந்த இடத்தில் அவள் தன் அப்பாவை பார்க்கிறாள். அந்த தகப்பன் அங்கே கீழே உட்கார்ந்தபடி அந்த பாலத்தின் இரண்டு கயிறுமே அறுந்திருந்தது. அந்த கயிற்றை தன் இரு கைகளிலும் இறுக பற்றி கொண்டு அந்த பாலம் கீழே விழாமல் தன் மகள் வந்து கரை சேரும் வரை அந்த கயிற்றை இறுக பற்றி கொண்டு தன் மகளை காப்பாற்றி விட்டு உட்கார்ந்திருக்கிறாள். இப்பொழுது அந்த மகள் தன் தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். இங்கு நீங்கள் எனக்காக எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இதை நான் புரிந்து கொள்ளாமல் உங்களை எவ்வளவு திட்டிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறாள். அப்பொழுது அந்த தந்தை, நான் உனக்கு முன்னாடி வந்ததற்கு காரணம் அந்த பாலம் உன்னை தாங்குமா, நடுவில் ஏதாவது இடையூறு இருக்கிறதா, உன்னால் வர முடியுமா என்று சோதிக்கத்தான் நான் வந்தேன். நீ தடுமாறும் பொழுதெல்லாம் அப்பா காப்பாற்றுங்கள் என்று நீ அழைத்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன்.
பதிலுக்கு நான் குரல் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக நீ உடைந்து போயிருப்பாய். அதற்கு பதிலாக நீ என்னை திட்டிக் கொண்டு என் மீது கோபமாக இருக்கும் பொழுதுதான் மேலே மேலே முன்னேறி உன்னால் இங்கு வர முடிந்தது. ஆனால் ஒரு கணம் ஒரு நொடி கூட நான் அந்த அருந்த கயிற்றை விடவே இல்லை. நான் உன்னை பத்திரமாக அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எதையும் செய்வேன் என்று கூறினார். என் செல்ல மகளே, உன் கண்களுக்கு தெரியாமல் உனக்கு ஒரு வரும் ஆபத்திலிருந்து நானும் உன்னை இப்படிதான் காப்பாற்றி வருகிறேன். இப்பொழுது உனக்கு புரிந்ததா? உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். பயப்படாமல் தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். ஆறுபடி எப்பனுக்கு அரோகரா அரோகரா அரஹரோகரா.